அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் பிளேஆப் சுற்றுகளின் குவாலிஃபர் போட்டிகளுக்கான முதலாவது போட்டியானது. சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி டுபாய் மைதானத்திலே நடைபெறுகின்றது. இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணியானவர்கள் ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுகின்ற அணியாக அவர்கள் மாறுவார்கள். ஆகவே இந்த போட்டியானது இந்த சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டியாக காணப்படுகின்றது. இந்த போட்டியிலே எந்த அணியினருக்கு வெற்றி வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய வெற்றி வாய்ப்புகளை நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய சமகால மற்றும் கடந்த கால பெறுபவர்கள் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமான டுபாய் மைதானமானது இந்த இரண்டு அணிகளிலே எந்த அணியினருக்கு சாதகமாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் அதேபோன்று இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானவர்கள் தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலில் முதலாவது இடத்தில் காணப்படுகின்ற அணியாக காணப்படுகின்றது. அதேபோன்று சிஎஸ்கே அணியானவர்கள் இரண்டாவது இடத்தினை பிடித்திருக்கின்ற அணியாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளும் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே மிகச்சிறந்த பெறுபவர்களை வெளிப்படுத்திய அணிகளாக காணப்படுகின்றார்கள். அதேபோன்று இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டிகள் யுஏயிலே மீளவும் ஆரம்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியானவர்கள் மொத்தமாக 7 போட்டிகளிலே இந்த யுஏயிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 7 போட்டிகளிலே 4 போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் 6 போட்டிகளிலே இந்த யுஏயிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 6 போட்டிகளிலே 4 போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த இரண்டு அணிகளுடைய சமகால பெறுபவர்கள் மிகச்சிறந்த முறையில் காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுபவர்கள் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றன என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை காலமும் மொத்தமாக 25 போட்டிகளில் ஒன்றுடன் ஒன்று எதிர்த்து ஆடியிருக்கின்றார்கள். அந்த 25 போட்டிகளிலே 15 போட்டிகளில் சிஎஸ்கே அணியினரும் 10 போட்டிகளிலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினரும் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகள் யுஏயிலே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெறுகின்ற சந்தர்ப்பங்களில் 4 போட்டிகளில் இந்த இரண்டு அணிகளும் மோதியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 4 போட்டிகளிலே 1 போட்டியில் மட்டும் சிஎஸ்கே அணியினரும் 3 போட்டிகளில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினரும் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே 2 போட்டிகளும் அதேபோன்று ஐபிஎல் 2020 ஆண்டு சுற்றுப்போட்டிகள் கடந்த முறை யுஏயிலே நடைபெற்ற வேளையிலே இந்த இரண்டு அணிகளும் 2 போட்டிகளிலும் விளையாடியிருந்தார்கள். மொத்தமாக அந்த 4 போட்டிகளிலுமே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் தொடர் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த இடத்திலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு அதிகளவான வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றது. ஆகவே சமகால பெறுபவர்களின் அடிப்படையில் கடந்த வருடம் இந்த வருட பெறுபவர்களை நாம் ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் இந்த சிஎஸ்கே அணியினரை மிகவும் இலகுவாக அவர்கள் வெற்றி கொண்டுள்ளார்கள் என்பதனையும் எம்மால் அறியக்கூடியதாக காணப்படுகிறது. இருப்பினும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமான டுபாய் மைதானம் யாருக்கு சாதகமாக காணப்படுகிறது என்பதனையும் நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானத்திலே சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை 2 போட்டிகளிலே மோதியிருக்கின்றார்கள். அந்த 2 போட்டிகளிலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு மிகச்சிறந்த ஒரு சாதகமான ஒரு தன்மையினை கொடுத்திருக்கின்றது. இருப்பினும் இந்த மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளுடைய தனிப்பட்ட பெறுபவர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியானவர்கள் இந்த மைதானத்திலே மொத்தமாக 12 போட்டிகளிலே விளையாடி 7 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று ஐபிஎல் 2020 ஆண்டு சுற்றுப்போட்டிகள் இந்த யுஏயிலே நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த மைதானத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் 7 போட்டிகளிலே விளையாடி 4 போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மொத்தமாக 14 போட்டிகளிலே விளையாடி 7 போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று 7 போட்டிகளிலே தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். எனவே இந்த டுபாய் மைதானமானது இரண்டு அணிகளுக்கும் என்னை பொறுத்தவரையில் கடந்த கால பெறுபவர்கள் மொத்த பெறுபவர்களின் அடிப்படையில் ஒரு சற்று ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை காட்டியிருந்தாலும் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகள் இம்முறை நடைபெறுகின்ற வேளையிலே இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானவர்கள் இந்த மைதானத்திலே மொத்தமாக 3 போட்டிகளிலே விளையாடியிருந்தார்கள். அந்த 3 போட்டிகளிலே 2 போட்டிகளில் வெற்றியினையும் 1 போட்டியிலே தோல்வியினையும் தழுவியிருக்கின்றார்கள். ஆனால் சிஎஸ்கே அணியானவர்கள் மொத்தமாக 2 போட்டிகளிலே இந்த மைதானத்திலே விளையாடியிருக்கின்ற 3 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். அதிலே 2 போட்டிகளிலே தோல்வியினையும் 1 போட்டியில் மட்டுமே வெற்றியினையும் பெற்றிருக்கின்றார்கள். சிஎஸ்கே அணியினரை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த மைதானத்திலே இறுதியாக விளையாடிய 2 போட்டிகளின் தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். அதேபோன்று அந்த 2 போட்டிகளிலே 1 போட்டியானது இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடனான போட்டியாக காணப்படுகிறது. ஆகவே மொத்த பெறுபவர்களின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் சற்று முன்னிலையில் காணப்படுகிறார்கள். அதாவது சமகால பெறுபவர்கள் கடந்த ஐபிஎல் 2020-2021 ஆண்டுகளிலும் அதேபோன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானத்திலும் மிகச்சிறந்த பெறுபவர்களை இந்த சிஎஸ்கே அணிக்கு எதிராக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வைத்திருப்பது இந்த போட்டியிலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மைகளை கொடுத்திருக்கின்றது. அதேபோன்று இந்த போட்டியிலே இந்த இரண்டு அணிகளுடைய பிளேயிங் லெவனிலும் கடந்த
கடந்த போட்டியிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுமா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் ரோவின் ஊத்தப்பா அவர்களுக்கு பதிலாக சுரேஷ் ரெய்னா அவர்களுடைய வருகை உள்ளோடி செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகளவாக காணப்படுகிறது. அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை பொறுத்தவரையில் ரிபால் பட்டேல் அவர்களுக்கு பதிலாக ஒரு சில வேளை ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் அணியிலே உள்ளோடி செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைய பெற்றிருக்கும். இதன் அடிப்படையில் சிஎஸ்கே அணியினுடைய பிளேயிங் லெவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட், டூப்ளசி, மொயின் அலி, சுரேஷ் ரெய்னா, அம்பத் ராயுடு, எம்எஸ் டோனி, ரவீந்திர ஜடேஜா, டிஜே பிராவோ, தீபக் சகார், ஷாகுல் தாகூர், ஜோஷ் கஸ்லிபூட்டை கொண்டமைந்ததாகவும், அதே போன்று இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடைய பிளேயிங் லெவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பிரித்திஷா, ஸ்ரீகத் தவான், ஸ்ரேயா சையர், ரிஷப் பண்ட், ரிபால் பட்டேல் அல்லது ஸ்டீவ் ஸ்மித், சிம்ரன் கெட்மேர், அக்ஷப் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ககிஷோர் ரவடா, அன்ரிக் நுஜோ, அவிஷ்கானை கொன்றமைந்ததாகவும் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடைய பிளேயிங் லெவன் அமையப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த போட்டியானது என்னை பொறுத்தவரையில் பெருமளவு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மைகளை கொண்டமைத்து காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவார்கள் என்பது என்னுடைய கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.